हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्कायते ते यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा शीलगुरुदेव्के जय शीलप्रभुपादिके जय हरे कृष्णा श्रीमद्भागवतं केण्टो मून्ड्र अध्यायं முப்பத்தி இரண்டு பயன் தரும் செயல்களில் வருகின்ற சிக்கல் என்னும் தலைப்பில் பதம் நான்கு ச அனந்தாசனோஹரிஹி ததாலோகாலயம் யாந்தி தாயேதே கிரகமே தினாம் வேர்ட் பை வேர்ட் மீனிங் யதா எப்பொழுது ச மற்றும் அகீந்திர பாம்பு அரசனின் சையாயாம் படுக்கையில் செய்தே படுத்தல் அனந்தஹாசன அவருடைய இருக்கை சேஷ அனந்த சேஷ ஹரி பகவான் ஹரி ததா பின்னர் லோகா கிரகம் லயம் மறையும் வரை யாந்தி செல் த ஏதே அந்த மிகவும் கிரகமேதினாம் உலகவாதிகளான இல்லத்தார்களின் ட்ரான்ஸ்லேஷன் உலகவாதிகளான மனிதர்களின் எல்லா கிரகங்களும் சந்திரன் போன்ற மேலுலக கிரகங்களும் சேர்ந்து பரமபுருஷ பகவானாகிய ஹரி அனந்தசேஷன் என்று அறியப்படும் பாம்புகளாலான தன் படுக்கைக்கு செல்லும்போது மறைகின்றன உலகாயாத மனிதர்களின் எல்லா கிரகங்களும் மனிதர்கள் வாழும் எல்லா கிரகங்களும் சந்திரன் போன்ற மேல் உலக கிரகங்களும் சேர்ந்து பரமபுருஷ பகவானாகிய ஹரி அனந்தசேஷன் என்று அறியப்படும் பாம்புகளால் ஆன தன் படுக்கைக்கு செல்லும் போது மறைகின்றன பர்பட் பைஷிலபிரப்பா ஜெயசிலபிரப்பா உலக பொருள்களின் மீது பற்றுடையவர்கள் சந்திரன் போன்ற மேலுலக கிரகங்களுக்கு தங்களை கொள்ள மிகவும் ஆர்வத்தோடு இருக்கின்றனர் புலன் இன்பத்திற்கான பொருள்களையும் நீண்ட ஆயுளையும் அதனை பெறுவதால் கிடைக்கும் இன்பத்தையும் மேலும் மேலும் அடைவதற்கு அவர்கள் விருப்பப்படும் பற்பல மேல் உலக கிரகங்கள் உள்ளன ஆனால் ஒருவர் மிக உயர்ந்த கிரகமான பிரம்மலோகத்திற்கு சென்றாலும் அங்கும் அழிவு உண்டு என்பதை உலகத்தில் பற்றுடையவர்கள் புலன் இன்பத்தில் பற்றுடையவர்கள் அறிய மாட்டார்கள் ஒருவர் வேதங்களில் கூறியுள்ள வேள்விகளையும் யாகங்களையும் செய்வதால் பிரம்மலோகத்திற்கே கூட போக முடியும் ஆனால் அவர் அங்கும் பிறப்பு இறப்பு பிணி முதுமை ஆகிய கடும் வேதனைகளை சந்திப்பார் என்று ஸ்ரீமத் பகவத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் பகவான் இருக்கும் லோகத்தை அணுகுவதால் மட்டுமே ஒருவர் இந்த ஜட உலகத்தில் பிறப்பெடுக்க மாட்டார் ஆனாலும் கிரக மேதிகள் அல்லது உலகாயாத மக்கள் இந்த நன்மையை பயன்படுத்திக்கொள்ள விரும்புவது இல்லை அவர்கள் நிலையாக ஒரு உடலிலிருந்து மற்றொரு உடலிற்கு அல்லது ஒரு கிரகத்திலிருந்து மற்றொரு கிரகத்திற்கு இடம் மாறி செல்வதை செல்வதையே தேர்ந்தெடுக்கின்றனர் அவர்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இருப்பிடத்தில் நிலையான அறிவோடு இன்பமாக வாழ்வு பெற இன்பமான வாழ்க்கை வாழ விரும்பவில்லை மேலும் இரண்டு வகையான அழிவுகள் உள்ளன பிரம்மாவின் வாழ்வு முடியும் நேரத்தில் ஒரு பிரளயம் அழிவு நேர்கிறது அந்த நேரத்தில் எல்லா வானுலக மண்டலங்களும் எல்லா உயர் கிரகங்களும் மேலுலக மண்டலங்களும் நீரில் அமிழ்ந்து கர்போதக சாயி விஷ்ணுவின் உடலில் நுழைகின்றன அவர் கர்போதக கடலில் சேஷன் என்னும் பாம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார் இது ஒரு வகையான அழிவு மற்றொரு அழிவு பிரம்மாவின் நாள் முடியும் பொழுது ஏற்படுகிறது அப்போது எல்லா கீழுலக மண்டலங்களும் அழிகின்றன பகவான் பிரம்மா அவரது இரவிற்கு பின் எழும்போது இந்த கீழ் உலக மண்டலங்கள் மீண்டும் படைக்கப்படுகின்றன பிரம்மா பிரம்மாவின் நூறு ஆண்டுகள் பிரம்மாவின் ஒரு நாள் என்பது மிக மிக நீண்டது அதை நாம் ஸ்ரீமத் கீதையில் பார்த்திருக்கிறோம் பிரம்மாவின் நூறு நாள் அப்படி பிரம்மாவின் நூறு வருடங்கள் நூறு நாட்கள் அல்ல நூறு வருடங்கள் முடியும் நேரத்தில் ஒரு பிரம்மாண்ட அழிவு நேர்கிறது அந்த நேரத்தில் எல்லா வானுலக மண்டலங்களும் மேலுலக மண்டலங்களும் நீரில் அமிழ்ந்து கர்ப்போதக சாயி விஷ்ணுவின் உடலில் நுழைகின்றன பகவான் கர்ப்போதக கடலில் சேஷன் என்னும் பாம்பு படுக்கையில் படுத்திருக்கிறார் மற்றொரு அழிவு பிரம்மாவின் ஒரு நாள் முடியும் போது ஏற்படுகிறது அப்போது எல்லா கீழுலக மண்டலங்களும் அழிகின்றன பிரம்மா அவரது இரவிற்கு பின் எழும்போது இந்த கீழ் உலக மண்டலங்கள் மறுபடியும் படைக்கப்படுகின்றன தேவர்களை வழிபடும் மனிதர்கள் தங்கள் அறிவு கூர்மையை இழந்துவிட்டனர் என்னும் ஸ்ரீமத் பகவத்கீதையின் கூற்று இங்கு உறுதி செய்யப்படுகிறது இந்த அறிவு கூர்மை குறைந்தவர்கள் தாங்கள் மேலுலக கிரகங்களுக்கு உயர்த்தப்பட்டாலும் அழிவின் போது அவர்களும் தேவர்களும் எல்லா கிரகங்களும் அழிக்கப்படுவார்கள் என்பதை அறிய மாட்டார்கள் நிலைத்த இன்ப வாழ்வை பெற முடியும் என்ற செய்தியும் அவர்களுக்கு தெரியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் முப்பத்தி இரண்டு பயன்தரும் செயல்கள் வருகின்ற சிக்கல்கள் என்னும் தலைப்பில் பதம் நான்குடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதக்கு ஜெய் ஹரி